குடும்பம் நல்ல குடும்பம் நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் எனக்கு சந்தோஷம் தான். அட்லீஸ்ட் உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமாவது இவரோட கஷ்டம் இவரோட விலகி போகட்டும். உணர்ச்சியே இல்லாம வாழ்ற வாழ்க்கைய விட உயிர் இல்லாம போறது எவ்வளவோ பெட்டர். இவர் மேல உண்மையான அக்கறை உள்ளவங்க யாரா இருந்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. இங்க பாரு, இங்க நடந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் யார்கிட்டயும் சொல்லல. அங்க என்ன பாக்குற? இவரை செக் பண்றதுக்கு அப்பா வர டைம் ஆச்சு. ஏமா, ஏன் சிலையும் வட்டு நிறுத்தின? அது டாக்டர். ஐ டோல்ட் யூ நோ, அது நிறுத்த கூடாது. ஆமா டாக்டர். கண்டினியூ இட். ஓகே. எந்த காரணத்தை கொண்டும் சலைன் வாட்டர் கட் பண்ண கூடாது. ஓகே ஓகே டாக்டர். இந்த அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் சாகல. டாடி பின்னம்மா தலையில அடிபட்டு நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி இப்ப பேரலிட்டிக்கா இருக்கு. அது உனக்கு தெரியுமா? ஆர் யூ ஹாப்பி நவ? சாரிப்பா. சாரி, என்னோட கேர்லெஸ்னால தானே இந்த அம்மாவுக்கு இப்படி ஆச்சு. அந்த கோமா பேஷண்ட காப்பாத்த போய் இவங்களும் கோமா பேஷண்ட் ஆயிட்டாங்க. I'm sorry, Daddy. என்ன பண்றது? ஓகே, பார்க்கலாம். அடுத்த வாரம் இவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணா there are chances of revival. ஓகே, come on. இந்த பேஷண்ட் நினைச்சத ரொம்ப கவலையா இருக்கு. அப்பா, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். என்ன? இவர் இத்தனை வருஷமா மூச்சு விட்டு வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும்ப்பா. காரணமா? என்னவா இருக்குன்னு நினைக்கிற? இவர் சாகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அர்த்தம்.
ஸ்ட்ராங் ரீசன் இருக்கிறதுனாலதான் இவர் தன்னோட விதியோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. நார்மல் வாழ்க்கையும் வாழாம உடம்புல இருந்து உயிரும் போகாம யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்காருப்பா. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல இவர் ஏன் இப்படி ஸ்ட்ரகிள் பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பெரிய சக்தி இவரை தேடி வர நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன
வெதர் ரிப்போர்ட்ல புயல் வரும்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்படி ஒண்ணு இல்லையே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் எனக்கும் புரியலையே. சார், உங்களை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. யாராவது டியூட்டி டாக்டர் பார்க்க சொல்லு. டியூட்டி டாக்டர் தான் உங்களை பார்க்க சொல்றாரு டாக்டர். அப்படியா? இந்த வர சொல்லு, நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சீஃப் டாக்டர் அங்க இருக்காருங்க. ஆ. யா யா. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். யா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஐ கால் லேட்டர். எஸ். டிராவல் பண்ணும்போது நெத்தில அடிபட்டுருச்சு. ஓ, அப்படியா? நான் மதுரைக்கு வந்துட்டு இருக்கும்போது டிரைவர் திடீர்னு சடன் பிரேக் போட்டதுனால அடிபட்டுருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண காய் கிடையாது. கொஞ்சம் டீப் அடிபட்டு இருக்கு. வாங்க, அங்க போயிடலாம். கிளீன் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். இல்லனா செப்டிக் ஆயிட போகுது. டாக்டர், லேட் ஆகுமா? இல்ல, just 10 minutes. வாங்க, ப்ளீஸ் கம். ஓகே. ப்ளீஸ் கம் இன். திஸ் இஸ் மை டாக்டர் மீரா. மெடிசன் படிச்சிட்டு இருக்கா. ஹாய். ஹாய். I'm Radha. I'm Radha. I'm Radha. 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 என்ன டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? இது வரைக்கும் ராதாங்கிற பேரையும் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அப்படியே தெகச்சு போய் நின்னுட்டு இருக்கீங்க. ஐயோ மேடம், இப்ப கொஞ்ச நாளா எங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த ராதாங்கிற பேர் தான் ரொம்ப ஃபேமிலியர். இங்க ஒரு கோமா பேஷண்ட் இருக்காரு. அவரு ரொம்ப பெக்யூலியர் கேஸ் மேடம். ராதாங்கிற பேரை கேட்டா மட்டும்தான் அவரு கண்ண சேப்பாரு, ரியாக்ட் பண்ணுவாரு, அழறாரு மேடம். அதுதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவரோட கடந்த காலம் எப்படியோ, ஆனா எனக்கு என்னமோ தெரியல, இங்க வந்ததுல இருந்து நான் வந்து உங்க ரெண்டு பேர் முகத்தை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. என்னமோ தெரியல, ஐ டோன்ட் நோ, அது ஏதோ இனம் புரியாத ஃபீலிங். ஏன் அப்படி டாக்டர்? இதுக்கு பேர் தாமா தொட்ட குறை விட்ட குறைன்னு. There must be some vibrations. Probably இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா கூட போன ஜென்மத்தில் நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா பழகியிருக்கலாம். ஏன், அவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக கூட இருந்திருக்கலாம். ஹீ அலோன் நோஸ். மேடம், ப்ளீஸ் கம். மெடிசன்ஸ் எழுதி தந்துடுறேன். ஆனந்தம் தரானந்தம் தகானந்தம் திகமபதனி சரி
ஆமா கல்யாணங்க பெங்களூர்ல. என்னது பெங்களூர்லயா? ஆமா அவ சொந்த ஊரா.